தென்றல் போல் மன்னரின் பாடல்கள். இரவு 8 மணிக்கு உங்கள் எங்கள் எம்எஸ்வி குழுவில் கேட்டு மகிழுங்கள். நீங்கள் கேட்டு ரசித்தமாய் கொண்டிருப்பது இரவின் மடியில் வாலியாவின் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் பாடலின் அணிவரிசை இசை அணி தேர்வு. அதில் அடுத்தது எல்லோரும் ஆர்வமாக 7வது இடத்தை எந்த பாடல் பிடித்திருக்கு அப்படின்னு ஆர்வமாக இருப்பீங்க. இதோ இதோ சொல்கிறேன், இந்த பாட்டில் அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகி ஏஆர் ரஹ்மான் பல்லவி அப்படியே போட்ட படம் தான் என்ன விலை அழகே. என்ன பாட்டு? தங்கப்பதக்கத்தின் மேலே. அந்த பாட்டு தான் எங்கள் தங்கம் அப்படின்ற படத்துலேருந்து. அற்புதமான பாடல் எங்கள் தங்கத்தில். எல்லா பாட்டுமே எங்கள் தங்கம், தங்கம் நடித்த படம், அதில் தங்கமான பாடல்கள் எல்லாமே அப்படிப்பட்ட படம் தான் எங்கள் தங்கம். அதில் அற்புதமான ஒரு பாடல் டிஎம்எஸ் அவர்களும் சுஷிலாமாவும் பாடிய ஒரு காதல் டூயட், ஜெயலலிதா அவர்களும் தலைவருக்கும் வரக்கூடிய பாட்டு தான் தங்கப்பதக்கத்தின் மேலே. அதுதான் 7வது இடத்தை பிடித்திருக்கிறது. இதோ உங்களுக்காக இந்த இசை ஆரம்ப இசையை பாருங்க, அழகாக இருக்கும். என்ன அழகான ஆரம்பம்! தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உங்கள் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. சுஷிலாமுக்கு வந்து முதல்லாம் அம்மிங் தான் இந்த பாட்டு முழுக்க, அப்புறம்தான் என்ட்ரி. ஏழு சி ராஜாங்கம் பண்ணுவார் ஆரம்பத்தில். ஒரு முத்து பதித்தது போலே உங்கள் பத்து கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. அதை இசை இன்டர்லூட சொல்கிறதா, அதை பிக்சரைஸ் பண்ண விதம் சொல்கிறதா, எல்லாமே அற்புதமாக அமைஞ்ச ஒரு பாடம் இந்த பாடல். இந்த பாட்டு ரொம்ப அழகான ஒரு பாட்டு. அதாவது இதெல்லாம் வந்து நம்ம நம்பர் ஒன் நம்மளுக்கு கொண்டு வரணும். ஆனால் மற்ற பாடல்கள் இதை விட மக்களுக்கு பிடிச்சதுனால ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வரிசைப்படுத்தும் போது முன்ன பின்னுக்கு தான் செய்யும். ஆனால் எல்லாம் அற்புதமான பாடல்கள்லாம் 10 டைமண்ட்ஸ் தான், அப்படிப்பட்ட 10 மாணிக்க கற்கள் தான். பாலச்சந்தர் வி குமார் வாலி அந்த காம்பினேஷன், மன்னரோட எவ்வளவோ பாடல்கள், அதுவும் சிவாஜி அவர்களுக்கு. எம்ஜிஆர் எழுதுனோட சிவாஜி நிறைய எழுதியிருப்பார். இருமலர்கள் வரக்கூடிய மாதவி பொன்மலர் இருக்கலாம், மன்னிக்க வேண்டியதாக இருக்கலாம், வா கண்ணாவா, எவ்வளோ நல்ல நல்ல பாடல்கள்லாம் இருக்குல்ல, மோகன புன்னை வரக்கூடிய பாடல்னு சொல்லி நிறைய பாடல்கள் இருக்கு சிவாஜி அவர்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் மகாதேவன் மாமாவோட இசையில் பேசும் தெய்வங்கள் வரக்கூடிய அந்த பாட்டு அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ, அந்த பாட்டு இருக்கே அதில் அந்த ஆழியிலே பெருவன் ஆரம்பிக்கிற தொகையாளர்லேருந்து அவ்வளோ அற்புதமாக எழுதியிருப்பார். அப்படி சொல்லிகிட்டே போகலாம் வாலியாவுடைய சாகசங்களை. ஏஆர் ரஹ்மான் எழுதுவார், அனிருத் எழுதுவார், எல்லாரோடையும் ஜாலியாக, எல்லாரோடையும் ஜாலியாக மூவ் பண்ணி அதை சொல்லுவாங்களே, அங்கே வந்தாலே அந்த வைப்ரேஷன் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு. பழகும் சீலையை அணைக்க வந்தேனே, இதழ்கள் பொழியும் அமுத மழையில் மிதக்க வந்தேனே. தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உன் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. சுஷிலாமா என்ட்ரி ஆகிட்டு அது போய்டுவோம், நேரடியாக கொத்தோடு போவோம். அந்த ஒரு சின்ன ஒரு ஜர்க் கொடுத்துட்டு சுஷிலாமா, அது ஜெயலலிதா பாடியில் ஜர்க் கொடுப்பாங்க டான்ஸில், அப்புறம் சுஷிலாமா எடுப்பாங்க பாருங்க. அப்பா தேன் 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 தான் சங்கதி கேட்டீங்களா, அவங்களுக்கு வேறமே இருக்கும். Oh.
மாலை பொழுதில் காதல் நினைவை கொட்டி அழப்பது என்ன? ரெண்டாவது வேற லெவல், வேற லைன் மாதிரி மாத்திருக்கேன். அறியும் வரையில் கண்களில் மட்டோடு மனமாலை போல் சூடும் நாளில் கைகள் தொட்டாடு. அது ஊரு பார்க்கும் போதெல்லாம் இவரும் கண்கள் வரைக்கும் தான், ஊரும் உறவும் பார்க்கும் வரையில் அறியும் வரையில் கண்கள் மட்டோடு மனமாலை தோளில் ஆடும் நாளில் கைகள் தொட்பட்டாடு. என்ன அழகான வரி! இப்ப அவங்க தங்க பதக்கத்தின் மேல போவாங்க பாருங்க, அப்படி குழைஞ்சிருக்கும். டிஎம்எஸ் கிடையாது. ஆஹா, என்ன அழகான பாட்டு, அற்புதம். நம்மளுடைய நிகழ்ச்சியில இது வந்து அது பேசிக்கிட்டே போகலாம், ஆனாலும் இன்னும் பல பல பாடல்கள் இருக்கிறதுனால நம்ம ஷார்ட்கட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. அற்புதமான பாடல், நம்ம நிகழ்ச்சியில் 7வது இடத்தை பிடித்த பாடல், தங்கப்பதக்கத்தின் மேலே எங்கள் தங்கம் திரைப்படத்தில் ஏழுசை வேந்தரும் இசை அரசியும் இசைத்த ஒரு அற்புதமான காதல் பாடல். நீங்கள் கேட்டு ரசித்து வந்து கொண்டிருப்பது வாலி ஐயாவின் பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி இரவு மடியில். பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே இந்த பட்டு கன்னங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. பல்லக்கு ஆடை சுமந்து வெல்ல தவழ்வது கண்டு ஒரு கோடு எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு. அழகு நடையை பழகும் சிலையை அடைக்க வந்தேனே, இதழ்கள் பொழியும் அமுத மழையில் மிதக்க வந்தேனே. தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கன்னங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. பட்டாடை தொட்டாட தென்றல் துணிந்து பக்கம் நடந்தது என்ன? உயிர் காதல் தலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன? பணியில் நனையும் மலரின் உடறி புயல் எடுத்தாரு, ஒருவன் மடியில் மயங்கும் பொழுது சுகம் பிறக்காரு. கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ.
நீங்கள் கேட்டு ரசித்து மது கொண்டிருப்பது வாலியாவின் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் இரவின் மடியில் இசையணி தேர்வு. அதில் இதுக்கு முன்னாடி தங்கப்பதக்கத்தின் மேலேக்கு எழுதி அனுப்பினவங்களோட படிக்க மறந்துட்டேன், அதனால் இப்போ படிச்சுட்டு அப்புறம் அடுத்த ஆறாவது இடத்துல எந்த பாட்டுக்குன்னு பார்ப்போம். தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே இந்த பட்டு கன்னங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. எவ்வளவு அழகான எதுகை மோனையுடன் பல்லவி, அதற்கு தூக்கலான ஆரம்ப இசை, இட இசை, சாக்சோஃபோன் சரணங்கள் எல்லாம் இன்னும் அசத்தல். சுசிலாமா என்ட்ரியில் கடைசி சரணம் அபாரம். அதே தான் நானும் சொன்னேன், சுசிலாமா என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பேன். வெல்வெட்டோ வெல்வெட்டு அப்படி இருக்கும், அற்புதம். இப்போ ஆறாவது இடத்தை பிடித்த பாடல், அது கொடுத்த பாடல்களில் வந்து இந்த பாட்டு கொஞ்சம் துள்ளலான பாட்டு அண்ட் ஈஸ்வரேகா பாடிய பாடல். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டு கண்ணதாசன், ரெண்டு பாட்டு வாலி. ஆனால் கண்ணதாசன் பாடலை விட வாலி ரெண்டு பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட். எந்த பாட்டு தெரியுமோ? குயிலாக நான் இருந்தென்ன குரலாக நீ வர வேண்டும். அந்த பாட்டும் வெண்ணிலா முகம் குங்குமம் பெறும் அப்படின்னு செல்வமகள் அப்படின்ற படத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பாடல். செல்வமகள் யாருன்னா பாஸ்டன் கணேஷ் அவருடைய அப்பா இயக்கிய படம். பாஸ்டன் கணேஷும் நல்ல பாங்கோஸ் பிளேயர், அவரும் இல்லை, அவரோட பையன் தீபக் கணேஷ் இங்கே தான் யூஎஸில் தான் இருக்கான், எனக்கு ஃப்ரெண்டு தான். அப்படி அந்த செல்வமகள்லேருந்து வரக்கூடிய ஈசக்காவும் டிஎம்எஸ் அவர்களும் கலக்கிய ஒரு பாடல் வாலியின் அற்புதமான வரிகளில் வெண்ணிலா முகம் குங்குமம் பெறும், ராஜஸ்ரீ மற்றும் ஜெய்சங்கர். நான் அதில் காலேஜில் வந்து ஃபேன்சி ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்பாங்க, உனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லாயிருக்கும்னு சொன்னோடனே அப்படி ஆரம்பிப்பாங்க ராஜஸ்ரீ இந்த பாட்டு. அவ்வளோ அழகான ஒரு பாடல், என்ன ஒரு முதலே இசையமைப்பு, இதை கம்போஸ் பண்ண விதமே அவ்வளோ அழகான ஒரு ஏற்றக்கத்தோட ரொம்ப வித்தியாசமான ஒரு கம்போஷனாக இருக்கும். நமக்கு அப்படியே ஆன்னு பார்ப்போம் அந்த மாதிரி. வெண்ணிலா முகம் குங்குமம் பெறும், அது என்ன அழகாக அந்த ஈசக்கா பாட வச்சு அந்த டியூனை அப்படி ஒரு அழகான கம்போஸ் பண்ணி அது ராஜஸ்ரீ ஆட விட்டு வேற லெவல் பாட்டு. அப்படியே அவங்க போக்கு தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதனால அது மாதிரியே தான். இதுக்கு அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னு படிப்போம், அப்புறம் படிக்கூடாதுல்ல, மறந்துடுறது அவசரம். நம்ம இந்த இசை அணித்தரில் வந்து பாடல்ல எது அடுத்தடுத்து வரப்போகுதுன்றத யோசிக்கும் போது இது மறந்துடுது. வெண்ணிலா முகம் ஹிந்துஸ்தான் இசையில் துள்ளலான இசைக்கு இளமை பொங்கும் வர்ணனை வரிகள். இக்கடைசியில் வள்ளுவன் குரல் சொல்லிடும் பொருள் நல்லறம் தரும் இல்லறம் வரும் என்று பெண் பாடி முடிப்பது ரொம்ப தரமான வரிகள். டிஎம்எஸ் எல்லாரி வெளுத்து கட்டுகிறார்கள். உண்மைதான், இந்த வள்ளுவன் குரல் சொல்லிடும் பொருள் அது நல்லறம் தரும் இல்லறம் வரும். எப்படி இல்லறம் நல்லறம் ஆகணும், நல்லறம் தரும் நல்ல அறம் தரும் அந்த இல்லறம் வரும் அப்படின்னு முடிக்கிறது அந்த பெண் பாடுறது. இந்த பாட்டு முழுக்க அப்படிதான் இருக்கும். இந்த பாட்டு முழுக்க கல்யாணத்தோட கனவுல எப்படிலாம் பண்ணலாம், கல்யாணம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். கண்ணில் ஒரு சுகம் பொங்கியே வரும் பொன்னான நாள் அல்லவோ அப்படிதான் அப்படி பாடுவாங்க. அப்புறம் குயில் வரும் வரை ஆசைகள் தரும் வரை பூங்குயில் காத்திருந்தாளோ, ரொம்ப அழகாக மனமேடை எல்லாமே பாருங்க. மன்னவன்தோட மையலில் விழ சித்திர கிளி, கொஞ்சம் ரொம்ப அழகாகவே வரிகள் இருக்கும். அதை பாடின விதம் எல்லாமே அற்புதம். கைவளை குலுங்கிட காலொலி நலுங்கிட மைவிழி திறந்திருப்பாளோ, இங்கே நாயகன் வருகையில் நாணத்தில் விழுகையில் காலத்தை மறந்திருப்பாளோ. ரொம்ப அழகான பாடல். அந்த கல்யாணத்து கனவு வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்கே ஒரு இந்துஸ்தானி அவங்க சொன்ன மாதிரி, ஆனால் அது அவங்க ட்ரெஸ் வந்து ஃபோக்குன்றதுனால அங்கங்கே ஃபோக்கு எட்டி பார்க்கும். அப்படி ஒரு அழகான இசையமைப்பு, அதுக்கு வாலியின் வரிகள் தான், அதுவும் அந்த ஆரம்ப பல்லவே சிக்ஸர் தான். வெண்ணிலா முகம் குங்குமம் பெறும் நல்ல நாள் வரும் மங்களம் வரும். வெண்ணிலா முகம் அழகாக வெட்ட வடிவத்தில் வெண்ணிலாவாக இருக்குது, ஆனால் அதில் குங்குமம் வரக்கூடிய நாள் என்னென்னா உனக்கு கல்யாண திருநாள், அதனால தான் அதுக்கு கண்ணிலே அதனால் அந்த கண்ணிலேயே அவளுக்கு வந்து ஒரு ஒளி தெரியுதான். கண்ணிலே ஓர் சுகம் பொங்கியே வரும் பொன்னான நாள் அல்லவோ. குங்குமம் பெறும் நல்ல நாள் வரும் மங்களம் வரும். மங்களம் வரும் நல்ல நாள் தரும் மங்களம் வரும். பொன்னான நாள்
ஈசக்கா பொன்னான அங்கதான் அவங்க ஸ்டாம்ப் இருக்கு. மங்கனால் தரும் மங்களம் வரும். ராஜஸ்ரீ அப்போ வந்து எல்லாரோடையும் பயங்கரமான பேர நடிச்சிருந்தாங்க. எம்ஜிஆரோட மட்டும் தான் செகண்ட் ஹீரோயின் இருப்பாங்க, மற்றபடி எல்லார்ட்டையுமே வந்து ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், முத்துராமன் அப்படின்னு ஒரு பட்டை கிளப்பிட்டு இருந்த ஒரு ஜெமினி கணேசன், சிவாஜி அவர்களோட எல்லாரோடையுமே அப்படி ஒரு வளம் வந்தாங்கன்னு சொல்லலாம். ராஜஸ்ரீ அப்படியே புல்லாங்கோயில் வரும் வரை அந்த கொஞ்சம் புயல் காத்திருந்தாலோ அழகிய பொண்ணுடல் மெழுகன உருகிட வாசலை பார்த்திருந்தாலோ வாசலை பார்த்திருந்தாலோ மன்னவன் தொட மையலில் விழ சித்திர கிளி கொஞ்சமாயினி. இப்ப சேர்ந்து விடுவாங்க ரெண்டு பேருமே. மங்களம் வரும். இப்படியாக ஆறாவது இடத்தை பிடித்த பாடல் செல்வமகள் திரைப்படத்தில் ஈஸ்வரி அக்காவும் எழுசைவேந்தனும் கலக்கிய ஒரு பாடல் வெண்ணிலா முகம் குங்குமம் பெறும். வாலியர்களின் பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி இசை அணி தேர்வில் ஆறாவது இடத்தை பிடித்த பாடல் வெண்ணிலா முகம். கைவளை குலுங்கிட கால்களில் நலுங்கிட
குங்குமம் பெறும். நீங்கள் கேட்டு ரசித்தமாய்ந்து கொண்டிருப்பது வாலியையாவின் பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி இரவின் மடியில். அதுவும் தீபாவளி அன்று மலர்வது கூடுதல் விசேஷம். நீங்கள் கேட்டு ரசித்தமாய்ந்து கொண்டிருப்பது இரவின் மடியில் வாலியாவின் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சி இசை அணி தேர்வில். அடுத்த பாடல் ஐந்தாவது இடத்தை பிடித்த பாடல் என்னவாக இருக்கலாம்? அதாவது இப்போ நம்ம முக்கியமான கட்டம் வந்துட்டோம். பத்து பாட்டில் அஞ்சு முடிஞ்சாச்சு. இப்போ அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று முக்கியமான கட்டங்கள். அதில் அஞ்சாவது இடத்துல எனக்கு பிடித்த இயக்குனர் சிகரம் ஜீனியஸ் ஃபிலிம் மேக்கர் கேபி அவர்களுடைய பாட்டு வந்ததில் எனக்கு சந்தோஷம். அப்படி ஒரு பாட்டு, ஒருத்தி அவள் வந்து ஒரு மாதிரியான மென்டலி இம்பேலன்ஸ் கிடையாது, ரொம்ப சிந்திக்கக்கூடியவ. ஸோ அவளோட சிந்தனை, அதை அவள் சிந்தனைனா ஓவராக சிந்திப்பாள் மற்றவங்களோட சில விஷயங்களில். அப்போ ஒரு நொடிக்கு குணம் மாறும், நிறம் மாறும், அந்த மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்க எண்ண ஓட்டங்கள். அந்த எண்ண ஓட்டங்களுக்கு ஒலி வடிவில் ஒரு இசை கொடுக்க முடியுமா அப்படின்னு பாலச்சந்தர் கேட்டார்னா முடியும் என்று அதுக்கு ஒரு பேலையை வச்சு காமிச்சவர் தான் மெல்லிசை மன்னர். அப்படி சேலஞ்சிங்காக அவ்வளோ தூரம் அப்படி ஆர்ப்பாட்டமாக அந்த மைண்டுக்குள்ளே ஓடின உடனே அப்படியே குழந்தைய மாறி அதனுடைய கணவனுடைய தோளில் சாயும்போது அவன் பாடும், அவளை உறங்க வைக்கிறதுக்காக பாடும் ஒரு பாடல் தான் சரிதாவோட விழி. இப்படி அப்படி கிளாக்கோட டிக்கிங் மாதிரி இப்படி எப்படியோ இப்படி மாறும்போது அதுக்கு ஒரு மியூசிக் போட்டிருப்பார் ஆரம்பத்தில். அப்படி வரக்கூடிய பாடல் தான் ஐந்தாவது இடத்துல. வாலியின் ஒரு பெஸ்ட் சாங்னு சொல்லுவேன், எஸ்பிபியோட பெஸ்ட் சாங் சொல்லுவேன் சரிதா. அந்த நாலு டைலாக் பேசினா கூட இன்னி வரைக்கும் அந்த நாலு டைலாக் நச்சுன்னு நிற்கிது அந்த டைலாக், நாலு டைலாக். அப்படி ஒரு பாட்டு தான் அக்னி சாட்சி படத்திலேருந்து. இந்த மியூசிக் கேட்டாலே பாட்டு தெரியுமே, நான் சொல்லணுமா என்ன? நேரம் கண்ணே உலா போகும் நேரம் கண்ணே காணும் கண்ணே. சரிதாவோட அந்த வெளி அத்தனை கவிதை சொல்லும் அப்படி அந்த போட வேகம். அதுக்காக அவ்வளோ ஆள் உயிரை புகைப்படத்தை வச்சு இந்த படத்தை சொல்லும் போது பேசும்போதே கூஸ்பம் சொல்லக்கூடிய ஒரு படம் இல்லையா? பா, எப்பேற்பட்ட ஒரு கதாபாத்திரம், பாரதியின் கண்ணம்மாவே உருவாக்கிய அந்த கதாபாத்திரத்தை. அவள் பேரே கண்ணம்மா தான். அவள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவள் கோவப்படுறது, அவள் தட்டி கேட்கறது, அவள் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை எட்டி பார்க்கறது, இதெல்லாமே ரொம்ப அழகாக கல்கியை வந்து எப்படி செதுக்கிப்பாரோ செதுக்கியிருப்பார் அந்த கதாபாத்திரத்தை. அப்படி செதுக்கியிருப்பார் சரிதா அவளோட கதாபாத்திரம். அதுக்கு அதாவது சில நேரம் அவளை பண்ணுறது வந்து குடும்பத்தாருக்கு பிடிக்காமல் இருக்கும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையும் சில நேரம் அவனுக்கும் கோபம் வரும். ஆனால் அதை அடக்கிக்கிட்டு அவள் வந்து அவளுடைய நிலைமையை புரிந்து கொண்டு அவளுக்கு ஆதரவாக இருக்கும் ஒரே ஜீவன் வந்து அவன் தான் அப்படின்றப்போ அவன் அவளை வந்து அப்படி தாங்குவான். அந்த மாதிரி ஒரு கணவராக இருக்கக்கூடிய அந்த சுகக்குமார் பாடக்கூடிய பாடல் ஒட்டுமொத்த அன்பையும் வந்து இந்த கொட்டிருக்குமார் வாலி ஐயா குமரி உருவம் தான், ஆனால் உள்ளம் வந்து குழந்தையாக தான் இருக்குது. அப்படி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அதை அப்படியே எப்படி கம்போஸ் பண்ணியிருக்காரு, அதை அந்த எண்ண ஓட்டங்களை வந்து ஒரு பேலை வாக்கி நமக்கே என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு நகத்தை கடிக்கிறது, அதை பண்ணுறது, மண் கண்ணை போடுறது, எல்லாத்துக்கும் மைண்டில் ஒரு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது. என்னன்னு தெரியலை, ஏன்னா வெளியே இருக்க தெரியாது இல்லையா, உள்ளே ஏதோ ஓடுது. அந்த ஓட்டத்துக்கு ஒரு ஏன்னா அவன் டான்சர், அதில் வந்து சொப்னா காட்டுவாங்க. ஸோ டான்சர், ஸோ அதை பேலையை வாக்கி அங்கே அதை வந்து அழகாக அந்த வேகமாக விறுவிறுப்பான ஒரு இசையாக காமிச்சிட்டு அப்படியே சாந்தமாக வரும்போது இந்த மாதிரி ஒரு இசையை வைத்து என்ன ஒரு விளையாண்டுருக்காங்க, என்ன ஒரு பிரம்மாக்கள் இவங்கெல்லாம். இவங்கெல்லாம் வந்து படைப்பாளிகள்,
சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த கிரியேட்டிவிட்டி இருக்குல்ல, அவங்க எல்லாருக்குமே சாஷ்டாங்கமாக நம்ம நமஸ்காரம் பண்ணணும். அப்படி காலைல விழணும். வாலியாக இருக்கட்டும், கேபியாக இருக்கட்டும், எம்எஸ்சியாக இருக்கட்டும், அது அவ்வளோ உயிரோட உயிர் ஊட்டி பாடிய பாலுவாக இருக்கட்டும், அண்ட் நடித்த சரிதாவை பற்றி சொல்லியாகணும். சரிதா வந்து ஒவ்வொரு காலகட்டத்தையும் செதுக்கிட்டே வந்தார் கேபிஆர்கள். அப்படி சுஜாதாவும் நிறையா பண்ணாங்க, பட் சுஜாதா தாண்டி சரிதா நிறையாவே பண்ணாங்க கேபிக்கு. போகும் நேரம் கண்ணே உலா, போகும் நேரம் கண்ணு. தூங்க முயற்சி பண்ணுவா தலையை திருப்பி, அந்த சீன் அழகாக எடுத்திருப்பாங்க. அவர் வந்து பின்பக்கம் உட்காருவார், இவர் தலையை எப்படி திருப்பி பாப்பா, அதுக்கப்புறம் தலையை இப்படி திருப்பிக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஷிவில் ட்ரை சொல்லுவாங்களே, நான் தூங்க முயற்சி பண்ணுறேன்னு சொல்லுவோம்ல, நான் தூங்க ட்ரை பண்ணுறேன், அந்த தூங்க ட்ரை பண்ணுவேன், அப்போ தான் அந்த எண்ண ஓட்டம் ஓடும். இதோ மைண்டுக்குள்ள என்ன அழகான கேமரா ஒர்க்கு, என்ன அழகான விஷயங்கள். அதுக்கு அந்த இசைக்கு வந்து சரிதாவோட எக்ஸ்பிரஷன், அந்த படங்களில் வந்து விரிசல் விழுற மாதிரி காட்டுறது, என்ன அது எப்படி பாராட்டுறது அந்த பெண்ணுடைய அந்த அந்த எண்ணம் எண்ணத்தை வந்து கண்ணில் காமிக்கிறதும், அப்போ முகம் கிளியராக அந்த முகத்தில் வந்து விரிசல் விழுற மாதிரி அந்த ஃபோட்டோவில் காட்டுறதும், அப்பா பாப்பா இதெல்லாம் வேற லெவலான திங்கிங். குமரி உருவம் குழந்தை உள்ளம் ரெண்டும் ஒன்றான மாயம் நீயோ, தலைவன் மடியில் மகளின் வடிவில் தூங்கும் சேயோ. குமரி உருவம் குழந்தை உள்ளம் ரெண்டும் ஒன்றான மாய அந்த மாய சங்கதி, தலைவன் மடியில் மகளின் வடிவில் சேயோ. நொடியில் நாள்தோறும் நிறம் மாறும் தேவி, விடைதான் கிடைக்காமல் தடுமாறும் கேள்வி. விளக்கு ஏற்றி வைத்தால் கூட நிழல் போல தோன்றும் நிஜமே, நிழல் போல தோன்றும் நிஜமே. என்ன அழகான வரியில் அது, அதாவது இந்த இந்த சரணம் முழுக்க ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தை உருவ குமரி உருவம் குழந்தை உள்ளம் தான், ஏன்னா குழந்தை மாதிரி தான் பண்ணுவாள். ரெண்டும் ஒன்றான மாயம் நீயோ, தலைவன் மடியில் மகளின் வடிவில் தூங்கும் செய்யோ. நொடியில் நாள்தோறும் நிறம் மாறும் தேவன், டக்கு டக்குன்னு மனம் மாறும் நிறம் மாறும், அது விடைதான் கிடைக்காமல் தடுமாறும் கேள்வி. எனக்கே தெரியாது நீ எப்போ என்ன மாறுவேன்னு தெரியாது. இங்கே விளக்கு ஏற்றி வச்சா கூட அந்த நிழல் போல தோன்றும் நிஜமே, அதாவது அது அந்த அந்த இடத்த அந்த புரிஞ்சுக்கணும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அது நிழல் நிழல் வேறு நிஜம் வேறு, ஆனால் இங்கே விளக்கு ஏற்றி வச்சா கூட ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. நீ உன்னுடைய பாவனையிலையும் உடை பாவனை நடை உடை பாவனை மட்டும் இல்லை, உன்னுடைய பழக்கம் எல்லாத்துலேயுமே ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை, அவ்வளவு யதார்த்தமாக நீ எப்படி உள்ள இருக்கியோ அப்படி தான் வெளியே இருக்க அப்படின்றது ரொம்ப அழகாக அந்த வாலி வந்து அங்கே வச்சுருப்பாரு. அவள் ஒன்றும் தப்பு பண்ணுறவ இல்லை, அவள் வந்து ரொம்ப கள்ளங்கபடமற்ற ஒரு பெண் தான் அப்படின்றத ரொம்ப அழகாக அந்த இடத்துல வச்சுருப்பாரு. அற்புதமான பாடல், ஐந்தாவது இடத்தை பிடித்த பாடல், நம்ம கேபி அவர்களும் மெல்லிசை மலரும் சேர்ந்து வாலி அவர்களும் சேர்ந்து கொடுத்த ஒரு அற்புத படைப்பு, அக்னி சாட்சி திரைப்படத்தில் வரக்கூடிய கனா காணும் கண்கள் மெல்ல. அதில் சரிதாவோட குரலில் அந்த நாலு வரி, நான் உன் நிஜத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ அதில் என்ன போடுவாங்க பூஜிக்கிறேன், அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிழத்தின் மண்ணை கூட என் நெற்றியில் நீரு போல் திருநீரு போல் இட்டு கொள்கிறேன்னு பாடி முடிக்கிற இடம் பா. அவன் அங்கே இருப்பான், இங்கே கீழே நிற்பான், இல்லை கீழே இவ இருப்பா மேலே நிற்பான், அந்த நிழல் அவனோட நிழல் விழுதான் இப்போ கீழே. அப்போ அந்த நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட நீரு போல் திரு நீரு போல் நெற்றிலிட்டுக் கொள்கிறேன்னு எழுதியிருப்பார் வாலி. வேற லெவல் அந்த மாதிரி
நிலத்தின் மண்ணை கூட நெற்றியில் நிருபோல் இட்டுக் கொள்கிறேன். அப்படியாக நிகழ்ச்சியில ஐந்தாவது இடத்தை பிடித்த பாடல் அக்னி சாட்சி திரைப்படத்தில் வாலியின் வரிகள். எஸ்பிபி பால் எஸ்பிபியும் சரிதாவும் பாடி அற்புதமான பாலு குழஞ்ச குழஞ்ச அப்படி தன்மையா பாடிய ஒரு பாடல் கனா காணும் கண்கள் மெல்ல. இதுல பெஸ்ட் பியூட்டினா அவளுடைய எண்ண ஓட்டங்கள், அதுக்கு ஒரு இசையில அந்த பேலையை கொண்டு வந்து அவ்வளவு அழகா பண்ணியிருப்பாரு. மன்னருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஐந்தாவது இடத்தை பிடித்த பாடல் அக்னி சாட்சி திரைப்படத்தில் கனா காணும் கண்கள் மெல்ல. காணும் கண்கள் மெல்ல உறங்காதோ பாடல் சொல்ல, நில கால மேகம் எல்லாம் உலா போகும் நேரம் கண்ணே, உலா போகும் நேரம் கண்ணே. கனா காணும் கண்கள் மெல்ல உறங்காத பாடல் சொல்ல, நில கால மேகம் எல்லாம் உலா போகும் நேரம் கண்ணே, உலா போகும் நேரம் கண்ணே. Thank you.
புதிய கவிதை புனையும் குயிலே நெஞ்சில் உண்டான காயம் என்ன நினைவு அலைகள் நெருப்பில் குளிக்கும் பாவம் என்ன கிழக்கு வெளுக்காமல் இருக்காது வானம் விடியும் நாள் பார்த்து இருப்பேனே நானும் வருங்காலம் இன்பம் என்று நிகழ்காலம் கூறும் கண்ணே நிகழ்காலம் கூறும் கண்ணே கனாக்காணும் கண்கள் எல்லாம்